ஹலோ கை. ஸோ டைட்டில் தம்னே எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், நம்ம சென்னை சேர்ந்து புது ஸ்ட்ரைக்கருன்றது சைன் பண்ணியிருக்காங்க. அது யார், அவரை பற்றிலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் புது அப்டேட்ஸ்லாம் அங்கே கொடுத்துட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லை, ஸ்டார்டிங் லெவல் அதெல்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சிஎஃப்சி வந்து அவங்களோட 7வது ஃபாரினரை வந்து சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் சில்வெஸ்ட். ஸோ இதுதான் இவரோட பெயர். எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவேக்கியா. ஆல்ரெடி நான் ஸ்லோவேக்கியிலேருந்து ஒரு பிளேயர் வராருன்னு போட்டிருந்தேன் மேக்ஸிமம், பட் ஆனால் அவர் வரல, சர்ச்சில் பிரதர்ஸ்க்கு போயிட்டார், லூக்கா தான். ஸோ அது அந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப்பில் தான் இருக்குது. இவரோட ப்ரிஃபரபிள் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் லெக்கில் தாங்க. ஸோ ரைட் ஃபுட் தான் இவர். இவரோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா 31 வயசு. அதே மாதிரி இவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்லோவக்கியன் பிளேயர் டு பிளே இன் ஐஎஸ்எல். ஸோ அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. இவரோட நேஷ்னல் டீம் ஆன ஸ்லோவேக்கியாவுக்கு U17 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு, U21 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் சீனியர் டிவிஷனும் ரெப்ரசன்ட்ன்றது பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, யூஎஃப்ஆ யூரோ 2012 குவாலிஃபையரில் ஆடியிருக்காரு இவர். ஸோ 2014 இவரோட லாஸ்ட் கேம் வந்து ஸ்லோவேக்கியாவுக்கு ஆடியிருக்காரு. இப்போ கரண்ட் நேஷ்னல் டீமில் இவர் இல்லை, 2014 ஆடியிருக்காரு. அதுவும் யாருக்கு அகேன்ஸ்டாக ஆடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதில் மலாட்டா. ஸோ மலாட்டா யாரோட கண்ட்ரின்னு நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள், இல்லை நானே சொல்லிடுறேன். ஸோ ஆந்திரே செம்பரி அவரோட கண்ட்ரி தான். ஸோ அங்கே அகென்ஸ்டாக தான் இவர் வந்து ஆடியிருக்காரு இவரோட லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் கரியரை. அதுக்கப்புறமா இஸ்ரேலில் 20 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ 20 கோல்ஸ் 49 ஸ்டார்ட்ஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. அங்கே மட்டுமே 4 கிளப்புக்கு வந்து ஆடியிருக்காரு இஸ்ரேலில். ஸோ இஸ்ரேலில் இவரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது ஒரு நல்ல லீக் கூட. அதே மாதிரி 2018-19 இஸ்ரேலில் ஸ்டேட் கப் கூட அடிச்சிருக்காரு. ஸோ 2018-19 ஒன் இயர் பேக் வந்து அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவர் செகண்ட் புண்டஸ் லீகா, ஸோ ஜெர்மனோட செகண்ட் டிவிஷன் லீகில் ஆடியிருக்காரு. ஸோ அங்கே வந்து 2014 ஆடியிருக்காரு அந்த லீகில். அங்கே வந்து டாப் ஸ்கோரராக இவர் இருந்திருக்காரு, மொத்தம் 15 கோலுன்றது ஆடியிருக்காரு. ஒரு நல்ல பெரிய பெரிய கிளப்ஸ் பெரிய பெரிய லீக்ஸ்லாம் ஆடியிருக்காரு, டானிஷ் லீகில் கூட ஆடியிருக்காரு. ஸோ பாப்போம் இந்த வருஷம் எப்படி இவர் வந்து பர்ஃபார்ம்ன்றது பண்ண போகிறாரு. ஸோ நிறைய பெரிய பெரிய லீக் புண்டஸ் லீகா இந்த மாதிரி இதிலெல்லாம் விளையாடியிருக்கனால இவருக்கு வந்து ஸ்டார்டிங் லெவலில் நம்ம சிஎஃப்சிக்கு இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சிஎஃப்சியோட ஃபாரின் சைனிங்கும் இதோட முடியுது. ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏனஸ் போஸ்மேனியாலேருந்து வந்திருக்காரு, அதுக்கப்புறமா இஸ்மா கினி பிசாவோலேருந்து வந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஃபத்துலோ, ஸோ அவர் வந்து டச்சகிஸ்தான்லேருந்து வந்திருக்காரு, அதுக்கப்புறமா ஜேக்கப், இவர் வந்து ஸ்லோவேக்கியாலேருந்து வந்திருக்காரு, அப்புறம் எலி, ஸோ எலி வந்து பிரேசில், அண்ட் மெமோ பிரேசில், ரஃபா பிரேசில். ஸோ இவங்க எல்லாருமே நம்ம சிஎஃப்சிக்கு வந்து இந்த வருஷத்துக்கான ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் லெவனில் இவர் இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா இருப்பார். இஸ்மாவோட நல்லா பெட்டர் பிளேயர் தான், பட் இந்தியன் லீக்ஸு இந்தியன் கண்டிஷனில் எப்படி சூட் ஆவார்ன்னு எனக்கு தெரியல. மேபி ஆனால் ஃபத்துலோ வந்து ஆட வைக்கணும், பிகாஸ் ஏஷியன் பிளேயர்னால அவரை வந்து ஆட வைக்கணும். இஸ்மாக்கும் இவருக்கும் ஒரு நல்ல ஃபைட்டே இருக்கும். அதே மாதிரி ரஃபேல் கிருவிலாருக்கும் இருக்குங்க, பிகாஸ் இஸ்மா ஃபட்டுலோ அண்டு இவர் ஜேக்கப் இவங்க எல்லாருமே வேர்சடைல் பிளேயர். ஸோ அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் ஆடுவாங்க, லெஃப்ட் விங்கில் ஆடுவாங்க, ரைட் விங்கில் ஆடுவாங்க, சென்டர் ஃபார்வர்டில் ஆடுவாங்க. ஸோ இவங்க மூணு பேருமே வேர்சடைல் பிளேயர்னால இந்த வருஷம் நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒருத்தர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாலும் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் விங்கில் கூட ஃபட்டுலோ ஆட வைப்பாங்கன்னு எனக்கு நினைக்கிறேன், பிகாஸ் ஜெரி வந்து ஃபார்ம்லே இல்லைங்க, பார்த்தாலே தெரியுது ஃபார்ம்லே இல்லை. அவர் நல்லா வெயிட்டு போட்டுட்டு இருக்கார், பியூ ஸ்டாஃப்ல மாதிரி இருக்கிறார், நல்லா வெயிட்டு போட்டுட்டு. ஸோ அந்த ஃபோட்டோ வேணும்னா இங்கே அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ அவர் ஃபார்ம்லே இல்லாதப்போ சாந்தே மேபி லெஃப்ட் பேக் போயிடுவார், இப்போ எப்படி நம்ம சூசையான ஆடுற மாதிரி, அப்போ ஃபட்டுலோ இந்த பக்கம் வந்துடுவார், யுஸ்மா இவர் மேலே ஆடுவார். ஸோ இந்த வருஷத்துக்கு நம்ம சென்னை எஃப்சிக்கான ஆப்ஷன்ஸுன்றது நிறையவே இருக்குது. போன வாட்டி மாதிரி நம்ம டீம் வந்து ஒருத்தரே டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. போன வாட்டி வேல்ஸ்கேஸும் கிருவலாராவும் டிபெண்ட் பண்ணியே இருந்தாங்க, பட் இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி, பிகாஸ் நிறைய வெர்சடைல் பிளேயர்ஸ் தான் நம்ம இந்த வருஷம் சைன் பண்ணதில். ஃபாரின் பிளேஸ் மேக்ஸிமம் வெர்சடைலில் தான் அங்கே ஆடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்ன்றது கிடைக்கும். இந்த சைனிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜெரிக்கு பதிலாக சாந்தி ஆட வைக்கலாமான்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு புது கண்ணத்தில் வந்து உங்களாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜே ஜே ஸ்போர்ட்ஸ்.
Thank you.